வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டம் வாரியாக ரேஷன் கடை வேலை. கண்டிப்பா இதை பார்த்தனா பல பேர் ஞாபகம் வருது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தா ரேஷன் கடைக்கு தான் ஜாப்லாம் அப்ளை பண்ணோமே, ஒரு 38 மாவட்டத்துக்கு மேற்பட்ட வேலையெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதற்கான அறிவிப்பு தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3000த்துக்கு மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. தமிழ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஒரு புதிய அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி கம்ப்ளீட்டான தகவலாம் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் டைம் ஜாப் வந்து தேடிக்கிட்டீங்களா, அதுவும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண மாதிரி ஜாப் தேடிக்கிட்டீங்களா, ஒரு சூப்பரான ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க. அனைத்து மாடலோட வாட்ஸ்அப் குரூப்பாக லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் இப்போ எந்த மாதிரி கல்வி தகுதி இந்த மாதிரி வயது வரமும் கிடையாது, உங்களுக்கு தாராளமாக அனைவரும் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மாடல் லிங்க் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான முதலீடும் இல்லாமல் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தா தாராளமாக 5000 ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. உங்களுடைய எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அது தந்தாப்பில் மணி ரிட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி முழுமையான தகவல் தேவைப்படுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு அவங்க வந்து பார்த்தா ஜூம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. பார்த்தா அனைத்து மாதிரி தகவல் கிளியராக சொல்லுவாங்க. அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தா மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஊழியர் தேர்வை ரத்து செய்ய முடிவுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தின அறிவிப்பு வந்து பார்த்தோம்னா லீடிங் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பத்தி கம்ப்ளீட்டான தகவல் இதுக்கு ரீசன்லாம் என்னென்ன எப்படி வந்து அடுத்து வைக்க போறாங்க, இது போன்ற தகவலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம ரேஷன் ஊழியர் தேர்வை ரத்து செய்ய முடிவு, அதாவது முறைகேடு புகாரால் ரேஷன் கடைகளுக்கு ஊழியர் நியமனம் செய்வதற்காக நடத்தப்பட்ட நேர்காணலை ரத்து செய்து புதிய அறிவிப்பை வெளியிட்டு ஆட்கள் தேர்வு செய்ய கூட்டுறவுத்துறை பார்த்தா முடிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் ஒரு 33000 ரேஷன் கடைகள் நடத்துகின்றன. ஊழியர்கள் பற்றாக்குறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை 2-3 கடையில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 100 ஊழியர் வரை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு ஒரு 2020 ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டுமே ஆட்கள் சேர்க்கமாக சொல்லியிருந்தாங்க. இந்த கூட்டுறவுத் துறையின் கீழ் செயல்படும் ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ரேஷன் கடையில் வேலை வாங்கி தருவதாக கூறி விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க. அதனால பல பேர் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, இது மாதிரி முறைகேடு நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால தமிழக அரசு வந்து பார்த்தா அதிரடியான முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. பல மாவட்டங்களில் நேர்காணல் முடிந்த நிலையில் நடப்பாண்டு பிப்ரவரி இறுதியில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனால் வேலைக்கு தேர்வானவர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. அறிவிப்பு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி பதன் அமைத்துள்ளது. முறைகேடு ஏற்பட்டு திமுக ஆட்சி பதன் அமைந்துள்ளது. முறைகேடு புகாரால் ரேஷன் கடைகளுக்கு ஊழியர்கள் நேர்காணல் பதன் கண்டிப்பாக ரத்து பண்ணி விட்டுட்டு புதிய அறிவிப்பு வெளியிடப்பதான் முடிவு செஞ்சுருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஊழியர் தேர்வில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என கூறியிருக்காங்க. நேர்காணலில் முறைகேடு நடந்தனால தான் இதுக்கான அறிவிப்பு தான் வந்து டெம்பரரி ஸ்டாப் பண்ணுற மட்டும் இல்லாமல் ரத்து பண்ணுறாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக கூடியவர்கள் வரும். மேபி இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நோட்டீஸ் மீண்டும் இஷ்யூ பண்ணுறாங்களாம், இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மாடலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பல பேர் எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு ஜாப் வந்து ரேஷன் கடை வேலை வாய்ப்பு தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக மீண்டும் வந்து வச்சா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபீஸ் எதுவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இது ஆல்ரெடி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சலான் நம்பர்லாம் இருக்கும், அதை வச்சு மீண்டும் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக பொறுத்து வந்து பார்ப்போம்னா இதுக்கான லேட்டஸ்ட் அறிவிப்பு வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி வரது கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.